கௌதம புத்தரோட போதனைகளில் ரொம்ப முக்கியமானது இதுதான். அதாவது மனிதர்களோட உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். நாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே இறந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறதவே மறந்துடுறோம். நாளைக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது நீங்கள் கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது நாளைக்குங்கிற விஷயம் இன்றைக்காக மாறிடும். அப்படிங்கிற விஷயத்த எப்போ நமக்கு புரியுதோ அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பிறக்கும். இது ஒரு சின்ன கதை மூலம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா மலையோட உச்சியில் வந்து ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தார். அந்த வழியில் ஒரு ஜென் துறவி போயிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த மனிதரை பார்க்குறாரு. பார்த்துட்டு பக்கம் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்ட உடனே இந்த அழுதுகிட்டு இருந்த அந்த மனிதருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து இப்போ இங்கேருந்து குதிக்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கேன். நான் இங்கேருந்து குதிச்சா என்ன, இங்கேருந்து குதிக்கலாம் உங்களுக்கு என்ன, நான் அழுதா என்ன, நான் அழுகலாம் உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக அவரை அந்த ஜென் துறவியை இவர் வந்து திட்டுறாரு. உடனே இதை கேட்ட உடனே ஜென் துறவி எந்த ஒரு சங்கடமும் படலை, அவர் கோபமும் படலை. மறுபடியும் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, இல்லைப்பா நீ ஏதோ வருத்தத்தில் இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு மறுபடியும் அந்த மனிதர் சொல்கிறாரு, இப்போ நான் சொல்லி என்னங்க ஆக போகுது, நானே வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே விட்டுட்டு, அதாவது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, என்னுடைய வீடு குடும்பம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தூர தள்ளிட்டு எல்லாத்தையுமே நான் துறந்துட்டு என்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மலை உச்சிக்கு வந்து உக்காண்டிருக்கேன். இங்கே வந்து நான் நிம்மதியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், இது கூடவா உங்களுக்கு பொறுக்கலை, பேசாமல் நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாரு. இது கேட்ட உடனே அந்த ஜென் துறவி வந்து அப்படியே லேசாக ஸ்மைல் பண்ணுறாரு. உடனே அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ வந்து சொன்னேன், நான் வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே விட்டுட்டுங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ உன்னுடைய ஷோல்டர்லேயும் சரி உன்னுடைய தலையிலையும் சரி ரொம்ப பெரிய சுமைகளை இன்னும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிற, அந்த சுமைகளெல்லாம் நீ எப்போ விட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட அந்த துறவி கேட்குறாரு. உடனே அந்த மனிதருக்கு ஒரு மாதிரி குழப்பமாகிடுது. என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ வந்து எல்லாமே விட்டுட்டேன்னு சொல்ல, நீ வந்து எல்லாமே விட்டுட்டேன்னு சொன்னல, அப்போது உன்னுடைய பிரச்சனை என்னங்கிறது அதையும் நீ விட்டுட்டுல வந்திருக்கணும். நீ உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, ஆனால் நீ அதை நினச்சி மட்டும் அழுதுகிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் விட்டுட்ட அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுறணும். உன்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய குடும்பம் உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே விட்டுறணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனால் அந்த பிரச்சனையை மட்டும் ஏன் நீ வந்து ஒரு ரொம்ப பெரிய சுமையாக உன்னுடைய மனசுலையும் சரி உன்னுடைய தலையிலையும் சரி சுமந்துக்கிட்டே இருக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி கேட்குறாரு. இவர் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த மனிதருக்கு புரியுது, ஆமாம் இல்லை நான் தான் எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் என்னுடைய பிரச்சனைகளை மட்டும் இன்னும் நான் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்து துறவியோட காலில் விழுந்துடுறாரு. காலில் விழுந்து கதறாரு, ஐயா நீங்கள் தான் வந்து என்னை வந்து முதல் முறையாக புரிஞ்சிருக்கீங்க, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி யாருமே வந்து என்னுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய சிந்தனைகள் என்னென்னு அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னுடைய சிந்தனையை வந்து புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் தான் ஐயா எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே இவருக்கு சொல்கிறாரு, சரிப்பா சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா என்னுடைய பிரச்சனை வந்து இங்கே சொன்னால் உங்களுக்கு புரியாது, தயவு செஞ்சு என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், என்னுடைய வீட்டில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை கூப்பிட்றாரு. இங்கே பாருப்பா உங்கள் வீட்டான தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீ வந்து உங்கள் வீட்டான தான் போயிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும், அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுப்பா உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன், அதுக்கப்புறமா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே வந்து கொஞ்சம் மணி கலெக்ட் பண்ணி
அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னாச்சுன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் வந்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, டவுன் ஆன உடனே எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்னுடைய வீட்டையே வந்து அடமானம் வச்சுட்டேன். அடமானம் வச்சுட்டு அந்த காசையுமே மறுபடியும் எடுத்து பிஸ்னஸில் போட்டேன். ஆனால் மறுபடியும் ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு. இப்போ வந்து என்னுடைய வீடே வந்து ஜப்தி பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு. அது மட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. என்னாச்சுன்னா, நான் வந்து எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சேனோ அதே சமயத்தில் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஆனால் பார்த்திங்கன்னா, அவர் ஒவ்வொரு டைம் வீட்டுக்கு வரும்போதுமே அவர் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், நான் வந்து இந்த ஒரு சில சிக்கல்கள்லாம் இருந்துச்சு, அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் இப்படி தான் வந்து நான் சால்வ் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதும் அவரோட சக்ஸஸை பற்றி மட்டுமே ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். இதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுமே இந்த மாதிரி எங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்டு உங்க கூட தான் சேர்ந்து ஆரம்பித்தார், ஆனால் அவர் பிஸ்னஸை பார்த்தியா எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப புண்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குங்க. என்னுடைய நண்பர் வந்து ஆரம்பித்தா ரொம்ப பெரிய நிலைமையில் போயிட்டார், ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே இப்போ அந்த துறவி கேட்குறாரு, இப்போ தான்ப்பா புரியுது உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அதாவது இப்போ நீ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரே ஒரு பதில் சொல், அதாவது உன்னுடைய நண்பர் வந்து பிஸ்னஸ் நல்லா போகுதுங்கிறதுனால நீ ரொம்ப வருத்தப்படுற, இதுவே உன்னுடைய நண்பரோட பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா நீ சந்தோஷப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த மனிதனும் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா ஃபெயிலானால் நான் ரெண்டு பேரும் ஃபெயிலாக இருந்தோம்னா நான் சந்தோஷப்படுவேன், என்னுடைய நண்பர் மட்டும் அவனுடைய பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறது என்னால் பொறுக்க முடியல, ஒரு மாதிரி போகாமல் கூட நினச்சிக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. ஜென் துறவி சொல்கிறாரு, இப்போ புரியுதுப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நீ வந்து உன்னுடைய நண்பர் மேலே தான் வச்சுருக்க, அதாவது நீ மொத்த சந்தோஷத்தையுமே உன்னுடைய நண்பர் கையில் கொடுத்துருக்க, அதாவது இப்போ உன்னுடைய நண்பர் நினச்சா அவருடைய அவர் பிஸ்னஸ் டவுன் பண்ணார்னா நீ வந்து சந்தோஷமாக இருப்ப, ஆனால் அதுவே அவருடைய பிஸ்னஸை வந்து அவர் அப்பில் கொண்டு போயிட்டே இருந்தார்னா நீ வந்து ரொம்ப சோகமாக இருப்ப. அதனால் இப்போ என்ன புரியுதுன்னா, உன்னுடைய நண்பர் கையில் தான் உன்னுடைய சந்தோஷத்தையுமே உன்னுடைய சோகத்தையுமே கொடுத்து வச்சுருக்க, அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு என்னால் எந்த தீர்வுமே சொல்ல முடியாது, நீ எப்போ வந்து அந்த சந்தோஷத்தையுமே அந்த துக்கத்தையுமே நீ உன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறியோ அப்போ மட்டும்தான் நான் சொல்கிற போதனைகளாகட்டும் நான் சொல்கிற கருத்துக்களாகட்டும் உனக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் நீ எப்படி உன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையுமே நீ உன்னுடைய சந்தோஷத்துக்கான அந்த சாவியை கொடுத்து வச்சுருக்க, இதனால் நீ என்ன பண்ணாலும் சரி சந்தோஷமாக இருக்கவே முடியாது, ஏன்னா இது எல்லாமே மற்றவங்களோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா அந்த மனிதருக்கும் புரியுது, ஆமாம் இல்லை இவ்வளோ நாளாக நான் முட்டாளாக இருந்திருக்கேன், இந்த மற்றவங்களுடைய அந்த கருத்து கணிப்பில் வச்சு மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்கேன், இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் புரியுது. அதுக்கப்புறம் அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இப்போ தான் எனக்கு புரியுது, நான் தயவு செஞ்சு என்னை வந்து ஆசீர்வதித்து அனுப்புங்க, நான் போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருந்தால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து விடுங்களேன், அதாவது கையில் ஏதாவது பொருள் மாதிரி ஏதாவது கொடுத்து விடுங்க, நான் எப்போல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் அதை வந்து எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த ஜென் துறை வந்து ஒரு சின்ன பெட்டியை வந்து இவர் கையில் கொடுத்து விடுறாரு. கொடுத்துட்டு நீ இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு போப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக மேலே வருவே, உன்னுடைய பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பாக மேலே வருவே, நீ வந்ததுக்கப்புறம் திரும்ப எப்போயாவது ஒரு டைமு நீ ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணினா, அதாவது எப்படின்னா வச்சுக்க உன்னோட வாழ்க்கையை வெறுத்துட்டு வாழ்க்கையை வாழ பிடிக்கலை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென் துறவிகள்லாம் சொன்னது ரொம்ப தவறான விஷயம், அவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கு உன் மனசில் எப்போ ஒரு எண்ணம் வருதோ அந்த சமயத்தில் மட்டும் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பாரு, கண்டிப்பாக இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற விஷயம் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த மனிதருமே போகிறாரு, விடாமுயற்சியோடு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாரு, அவர் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப பெரிய மனிதராக உருவாக ஆரம்பிச்சிடுறாரு, நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அப்படி நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் டைமுங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே நிலையாக இருக்காது இல்லைங்களா, நல்ல விதமாகவும் போயிட்டுருக்கோம் அதே சமயத்தில் கெட்ட நேரமும் ஆரம்பிக்கும். அதுபோல் தான் இவருக்குமே அவருடைய பிஸ்னஸ் கொஞ்சமாக டவுனாக ஆரம்பிச்சிச்சு, அவங்க ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு, இதனால் அவர் பிஸ்னஸ் வந்து டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அவங்க கையில் சுத்தமாக காசே கிடையாது, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக இவர் வந்து அவங்க ஒய்ஃப் அப்புறம் இவரோட தம்பிகளை கூட்டிக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டார். அங்கே போயிட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க மருத்துவ செலவு காசு கிடையாது, சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது,
எதுக்குமே காசு இல்லை, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குறா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு காலத்தில் நான் வந்து சாக போனேன், அப்போவே செத்து இருந்தேன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. தேவையில்லாமல் அந்த பிச்சைக்காரங்க வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க, அதாவது அந்த ஜென் துறவிகளை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பிச்சைக்காரங்களாம் வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க, இல்லைனா வந்து அப்போவே நான் செத்துருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் தான் விடுபட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமயத்தில் தான் அவருக்கு தோணுது, இந்த மாதிரி ஒரு பெட்டி ஒன்று கொடுத்தாங்களே அப்படின்ட்டு. உடனே அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சீட்டு இருக்குது. அந்த சீட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது உங்கள் கையில் ஒரு தங்க நாணயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட அந்த தைரியம் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை படித்த உடனே தான் இவருக்கு வந்து புதுசாக ஒரு தைரியம் உருவாகுது. எவ்வளவோ பண்ணிட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம் வாழ்க்கையில், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி அவரோட வாழ்க்கையில் முன்னுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களாகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நாம் வந்து மற்றவங்களோட கையில் நம்மளோட ஹாப்பினஸ்ஸான கீயை வந்து கொடுத்துட்டு, அவங்க வந்து அவங்களோட செயல்களால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதும் நம்மளுடைய துக்கமாக இருக்கிறதும் அவங்களோட செயல்களால் தான் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இந்த டிபெண்டன்ஸியை மட்டும் நம்ம எப்படியாவது ரிமூவ் பண்ணிட்டோம்னா வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னாலும் சரி, நம்மளுடைய கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கலாம், யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.